வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளுடைய சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான மசாலா டீ ஹோட்டல் ஸ்டைல எப்படி போடலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலாவை இடிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு துண்டு லவங்கம், ரெண்டு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஆறுல இருந்து ஏழு மிளகு, ஒரு துண்டு சுக்கு. சப்போஸ் சுக்கு இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இது மிக்ஸி ஜாரில் கூட போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதிகமான மெம்பர்ஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். இதுவும் நீங்கள் எத்தனை பேர் குடிக்க போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாலை நல்லா ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணிக்கணும். கொதிச்சு வர இந்த டைம்ல டீத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு ஸ்பூன் டீத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு லைட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. நம்ம நார்மலாக குடிக்கிற அந்த டீயை விட இந்த மாதிரி நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த மசாலா பொடி இது கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ அதனால தான் இது ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு கப் டீயில் பார்த்தீங்கன்னா 100 கலோரிஸ் இருக்குது, பட் ஃபேட் பார்த்தீங்கன்னா 0% தான். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை டெய்லி ஒரு கப் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் வீக்லி 2 டேஸ் ஆகுது நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கொதிச்சு வர அந்த டைமில் நான் ஒரு 4 இதழ் வந்து புதினா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இதில் சப்போஸ் புதினா இலை இல்லை அப்படின்னா நீங்கள் துளசி இலை இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நிறைய பெனிஃபிட்ஸ் தான், அதுலேயும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடணும். நல்லா நம்ம எந்த பொருள் இதில் ஒவ்வொன்றும் சேர்க்குறோமோ அது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெல்லம் இல்லைனா பனை வெல்லம் அப்படி இல்லைனா கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக குடிக்கிற டீயை விட இந்த மாதிரி மசாலா டீ போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி இரும்பல் தேவையில்லாத வாய் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது இன்சுலினுடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால புற்றுநோயுடைய செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கிற சக்தி இதுக்கு இருக்குது. ஸோ இது வந்து கேன்சர் பேஷண்ட் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது ரொம்ப பெனிஃபிட் நிறைய இருக்கும். இது வந்து ரத்த ஓட்டத்தையும் சீராக்கும். ஸோ அதனால டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி மசாலா டீ எடுத்துக்கலாம். சப்போஸ் டீ குடிக்க பிடிக்கல அப்படின்னா டீ தூளை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அந்த மசாலாவை பாலில் போட்டு கொதிக்க வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்களுடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அப்போ தான் நாங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அது வரும். நீங்களும் இந்த மாதிரி டீயை வந்து போட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.